குக்கர் எல்லார் வீட்லயும் இருக்கு. ஆனா ஒரு சில நேரங்கள்ல இந்த குக்கர் வெடிக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வீட்டுல அது நடந்திருக்காது. ஆனா நம்ம தினமும் பண்ற சின்ன சின்ன தப்பு மூலியமா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா நம்ம வீட்லயும் இந்த குக்கர் வெடிக்கலாம். ஏமா, நான் ஒரு 5-6 வருஷமா இந்த குக்கர்லாம் யூஸ் பண்றேன் நீங்க சொன்னாலும் உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயம் நான் சொல்ல போறேன். இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க வீட்டுல இந்த குக்கர் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ பாருங்க. குக்கரை எப்படி சரியா யூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குக்கர்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ குக்கரோட பாடியில பெருசா எந்த பார்ட்ஸும் இல்ல, குக்கரோட மூடியில தான் எல்லா பார்ட்ஸும் இருக்கு. இப்போ இந்த பகுதி பேர் என்ன அப்படின்னா இதை வென் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து சேஃப்டி வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை வந்து ஒரு சில பேர் கேஸ்கெட்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வாசர்னு சொல்லுவாங்க. அண்ட் முக்கியமாக இது பேர் வந்து கேஸ் ரிலீஸிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை வந்து ஒரு சில பேர் விசில்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வெயிட்னு சொல்லுவாங்க. இது அதுக்கப்புறம் இந்த கைப்பிடி, இது மட்டும்தான் வந்து நம்ம குக்கரோட பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா அடுப்புல குக்கர் வைக்கும்போது இந்த விசில போட்டே வச்சிடறோம். ஆனா அந்த மாதிரி பண்ணவே கூடாது. எப்பயுமே அடுப்புல குக்கர் வைக்கும்போது விசில் போடாம தான் வைக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுல இருந்து நீராவி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விசிலே போடணும். அப்பதான் ஏதாவது அடப்பு இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும், அப்படியே வச்சாலும் நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி தப்ப பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அடுத்து முக்கியமான விஷயம், எப்பயுமே இந்த குக்கர் வைக்கும்போது இந்த கேஸ் ரிலீசிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, இந்த போர்ஷனை செவத்துக்கு நேராகவும் இந்த கைப்பிடிய நம்மளுக்கு நேராகவும் வைக்கணும். அது ஏன் அப்படின்னா எப்பயாவது ஒரு நேரத்துல விசில் வந்து வராம இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஷர்லாம் எப்படி வெளியே தள்ளும்னா இந்த கேஸ் ரிலீசிங் சிஸ்டம் மூலியமா தான் வெளியே தள்ளும். அப்ப நம்ம பக்கத்துல இருந்தோம் அப்படின்னா இதுல வந்து வர நீராவி நம்ம மேல அடிச்சு இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த போர்ஷன் செவத்து பக்கமாகவும் இந்த கைப்பிடி நம்ம பக்கமாகவும் இருக்கிறது ரொம்ப சேஃப்டி. இனிமேல் எப்போ குக்கரை வச்சாலும் அந்த மாதிரி வைங்க. அடுத்து இந்த கேஸ்கெட், குக்கருக்கு இந்த கேஸ்கெட் ரொம்ப முக்கியம். நீங்கள் காலையில் மதியம் நைட்டு அதிக நேரம் நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேஸ்கெட் வந்து சீக்கிரமாகவே போக வாய்ப்பு இருக்கு. அப்போது இதோட லைஃப் டைம் அதிகமாக்கணும் அப்படின்னா ஒரு தடவை குக்கர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியும் ஒரு 100 தடவை குக்கர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியும் இப்படி ரொட்டேட் பண்ணி மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதோட லைஃப் டைம் அதிகம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் குக்கரை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கேஸ்கெட்டை தனியாக ரிமூவ் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா குக்கர் மூடி வந்து ஹீட்டாக இருக்கும், நம்ம அதிலேயே வச்சுருந்தோம்னா இந்த ஹீட்னால இது ரொம்ப லூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, கிராக் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. எப்பயுமே இந்த கேஸ்கெட் வந்து லூஸ் ஆகவோ கிராக் ஆகவோ கூடாது, அதை எப்பயுமே வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதை நீங்க பத்திரமா வச்சுட்டீங்கன்னா 2 வருஷம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த வென்ட்யூப், இந்த வென்ட்யூப் எப்பயுமே கிளியரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ நம்ம சாப்பாடோ சாம்பாரோ ஏதோ ஒன்று சமைச்சோம் அப்படின்னா அந்த சாப்பாட்டில் இருக்கிற ஏதோ ஒன்று இதில் போய் ஒட்டிக்கும். நம்ம அப்படியே நம்ம வச்சோம் அப்படின்னா விசில் வராது, அப்புறம் அடைச்சிக்கும், அப்புறம் பெரிய பிரச்சனை வரும். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னா எப்பயுமே ஒன் சாப்பாடு வச்சு இதை க்ளோஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணும்போதே இதில் ஏதாவது ஒட்டியிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த ஹோலில் லைட்டாக விட்டோம்னாவே தெரிஞ்சிடும். நான்லாம் என்ன பண்ணுவோம்னா ஃபோர்ஸாக தண்ணி ஊற்றிட்டு இதுக்குள்ளே இப்படி விட்டு பார்ப்பேன். கிளியராக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக வாஷ் பண்ணியிருக்கோம், உள்ளே எந்த அடப்பு இல்லைன்னு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த குக்கரை யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இதில் அடப்பு இருக்கா இல்லையான்றது செக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த குக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சேஃப்டி வால்வ், நான் எப்படி இந்த வென்ட்யூப்பில் வந்து அடப்பு இருக்கா அடப்பு இல்லாமல் பார்த்துக்கணும்னு சொல்லணும், அதே மாதிரி இந்த சேஃப்டி வால்வில் அடப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த சேஃப்டி வால்வில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோட்டிங் இருக்கும், இது அலுமினியம் கோட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது எதுக்காக இருக்குது அப்படின்னா இப்போ ஏதாவது ஒன்று அடைச்சிக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக விசில் வராது. விசில் வராத டைம் என்னாகும், இந்த ஜிஆர்எஸ் மூலிமா தான் நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து வெளியே தள்ளும். அதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்னா தான் இது மூலிமா இந்த ப்ரெஷர் அதிகமாக போய் இந்த அலுமினியம் கோட்டிங் வந்து ஓப்பன் ஆகி இது மூலிமா நமக்கு ப்ரெஷர் வெளியே வந்துடும். அதுக்காக தான் இது இருக்குது. நார்மல் டைமிங்கில் இது எப்பயுமே அடைச்சிதான் இருக்கணும், இது ஓப்பனில் இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இதில் ஹோல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் சர்வீஸ் கொடுத்து இந்த ஹோலை அடைச்சிருங்க. அடுத்து நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா குக்கரை எப்பயுமே ஓப்பன் பண்ணும்போது இந்த விசிலை எடுத்து வைக்காமே ஓப்பன் பண்ணிடுவோம். அந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க. நம்ம அடிக்கிறக்கும் இப்படி தூக்கி விட்டு ப்ரெஷர் வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபுல் ப்ரெஷரும் வெளியில் வந்துருச்சுன்னு நினச்சி ஓப்பன் பண்ணிடுவோம். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஒரு சில நேரங்கள் ப்ரெஷர் இன்னுமே அதில் இருந்துருக்கலாம். நம்ம அப்படியே தூக்கினோம்னா தப்புன்னு மூஞ்சில் அடிச்சிடும், அப்புறம் பிரச்சனையாயிரும். அதனால் எப்பயுமே குக்கர் ஓப்பன் பண்ணும்போது இந்த விசிலை எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள், அதுதான் சேஃபர் சைட். அடுத்து இந்த கைப்பிடி, இது நம்ம வீட்லேயே லூஸாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய வீட்டில் இது மாதிரி லூஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏன் லூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா தான் அந்த ஹீட் பட்டு இந்த நட்டு அப்படியே லூஸ் ஆகி அப்படியே இந்த கைப்பிடியே லூஸ் ஆயிடுது. அதனால் எப்பயுமே சமைக்கும் போது ஒரு லோ டு மீடியம் அந்த ஃப்ளேமில் வச்சு சமைக்கிறது ரொம்பவே நல்லது. நானும் இதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் வச்சு சமைக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடிக்கிறதுக்கு இந்த கைப்பிடியை செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் நவரது, ஸ்க்ரூ டிரைவர் வச்சு டைட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா கைப்பிடி வந்து டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி லூஸாகவே வச்சு சமைச்சிட்டு இருந்தோம், டப்புன்னு ஒரு நேரம் இதுவும் அப்படியே கை விட்டுருச்சுன்னா அப்புறம் மேலே விழுந்து பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால அந்த கைப்பிடி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் குக்கர் மூடியை பற்றி பார்த்தோம். இப்போ குக்கரோட பாடி,
சமைக்க இந்த குக்கரில் சமைக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு. ஸோ சரியான அளவில் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாகவும் ஊற்றக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் ஊற்றக்கூடாது. ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா தான் விசிலேருந்து தண்ணி லீக் ஆகும். இப்போ பருப்பில் ஏதாவது சமைக்கும் போது நம்மளுக்கு தண்ணி லீக் ஆச்சு அப்படின்னா முன்னாடியே கொஞ்சம் ஆயில் விட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி லீக் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு விசில் வரும்போது வேணால் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுட்டீங்கன்னா போதும், அடுத்த ரெண்டு விசிலுமே டக் டக்குன்னு வந்துடும். அப்பையும் நீங்கள் மீடியமில் தான் வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ இந்த குக்கரில் அளவாக சமைச்சிங்க, ஒரு சின்ன டம்ளரில் போட்டு தான் ரைஸ் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதை போட்டுட்டு மற்ற ஸ்பேஸில் இங்கே ஃப்ரீயாக இருக்கும்ல அந்த ஸ்பேஸில் இதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸு, அந்த டிஃபன் பாக்ஸில் ஒரு முட்டையோ ஒரு உருளைக்கிழங்கோ இல்லை ஒரு கேரட்டோ ஏதோ ஒன்று வச்சு இதுக்குள்ளே வச்சு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா விசில் வரும்போது அரிசியும் வந்திருக்கும், அது கூட டிஃபன் பாக்ஸ் வச்சு பார்த்தீங்களா அதுவும் வந்திருக்கும். நீங்கள் எப்போயாவது இந்த மாதிரி குக்கரில் அளவாக சமைச்சிங்கன்னா மறக்காமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கல்ல ரெண்டு மாங்க, அவ்வளோதாங்க முடிஞ்சு.